நன்றி. அடுத்ததா ஸ்கிரீன் பிளே மன்னன் பா. வெல்கம் சார். ஒரு ஸ்மார்ட்டான ஹீரோ அண்ணன் மயில்சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு கைக்கட்டலோட ஆஹா, அந்த அன்பு மேடையில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் அடுத்தபடியாக ஸ்டண்ட் ஆக்ஷன் மன்னன் ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்களை பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கூட இருக்காங்க இந்த நமக்கு தெரியணும், அவரையும் ஒரு பலத்த அன்பான கைத்தட்டலோட மேடைக்கு அழைத்து ராமதுல்லா அவர்களை அவருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much for the love, sir. இந்த படத்தோடைய ஆரம்பத்திலிருந்து, போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுலேருந்து, ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுலேருந்து, இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பலத்த கைத்தடல் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. என்னடா நிகழ்ச்சி இன்னும் நிறைவடையலையே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீம் மேடையில் உட்காந்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீமை இவ்வளோ தூரம் அமைச்சு, இவ்வளோ தூரம் ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த டோட்டல் ப்ரொடியூசர்ஸ் டீமும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். என்எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரியிலிருந்து மிஸ்டர் ரஹமத்துல்லா அவர்களை போடியம் கழிக்கிறோம் ஒரு பலத்த கைத்தட்டலோட. இந்த இனிமையான மாலை வேளையிலே எங்களின் முன்னேற்ற உலகிற்கு எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அண்ணன் விஜய் சேதுபதி சார் அவர்களையும், ராதா ரவி சார் அவர்களையும், பாக்யராஜ் சார் அவர்களையும், மயில்சாமி சார் அவர்களையும், மும்பையிலிருந்து வருகை தந்துள்ள தமிழ்ச்சங்க தலைவர் தாயப்ப நாயுடு அவர்களையும், ஜாக்வார் தங்கம் அவர்களையும் வருக வருகன வரவேற்கிறேன், வாழ்த்து கூற விரும்புகிறேன். இங்கங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், பெரியோர்கள் மற்றும் விழாவிற்கு வந்திருந்து எங்களுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் அனைவர்களையும் வருக வருகன வரவேற்கின்றேன். எங்களால் முடிந்த அளவில் நாங்கள் 5 பேர் நண்பர்கள் குழுவாக சேர்ந்து இந்த படத்தை எடுத்துள்ளோம். இந்த படத்திற்காக எங்களோடு பயணித்து பல கஷ்ட மேடைகள் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த அல்டி வந்து ஒரு செல்ஃபோனை வச்சு ஒரு கேம் விளாண்டுருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வெற்றியடையவும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் பேச கூப்பிடுவீங்கன்னு நினைக்கல, எல்லாரும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வருவீங்கன்னு நினச்சேன். முதல்ல விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களோட படம் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து எல்லாமே அவர் கூட எங்கள் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கள் படத்தோட ஒரு பெரிய சப்போர்ட்காக அவர் எங்கள் கூட நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரைலர் சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. ஸோ கதை எதை நோக்கின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற பலனை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க அனுபவத்தில், ஸோ அவங்க முன்னாடி நிறைய பேச விரும்பலை. நன்றி, தேங்க்யூ. தந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அல்டி இந்த பட இப்போ இந்த லான்ச்சோட ஹீரோ வந்து நம்ம டார்லிங் ஸ்ரீகாந்த் தேவா சார் தான். சாங் எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி ராபர்ட் மாஸ்டர் பர்ஃபெக்டாக கொரிய போட்டார். படம் வந்திருக்கு, இன்னும் 2 மந்த்ஸில் ரிலீஸ் ஆகிடும். எல்லாம் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் இந்த விழாக்கு வந்திருக்க எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்த எங்கள் PROs பிரியா அண்ட் சதீஷ் ரெண்டு பேருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் பீப்புள் எங்களுக்காக வந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களை வர வச்ச எங்கள் PROs திருப்பியும் சதீஷ் அண்ட் பிரியாவுக்கு நன்றி. நீங்கள் எல்லாருமே எங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் பிளஸ்ஸிங் அண்ட் விஷஸ் எங்களுக்கு எப்போவுமே தேவை. படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு எங்களை பாராட்டுங்க. நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம்ண்ணா.
எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேர்களுக்கும் வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி அன்பு மயில்சாமிக்கு பிறந்தநாளம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் அன்றைக்கி உங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்கிறது இன்னும் சிறப்பாக அமையட்டும், அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ தான் பேர் என்னென்னு கேட்டேன், படத்துக்கு அல்ட்டினா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அல்டிமேட்டோட ஷார்ட் ஃபார்ம் சொன்னாங்க, நல்லாயிருக்கு, நல்லா இருந்தது வாழ்த்துக்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு ரஹமத்துல்லான்னு நினைக்கிறேன், அந்த அண்ணன்னா அவர் உங்களை வாழ்த்து சொல்லி கேட்டாரா மிரட்டினாரான்னு தெரியல, ஏதாவது செஞ்சுருங்க பெட்ரு. எல்லாம் இங்கேருந்து பத்திரமா போனால் தயவு செஞ்சு வாழ்த்துருங்க, அதான் உங்களெலாம் சேஃப்டி நான் நினைக்கிறேன். நான் படத்தோட சாங் எதுவும் பார்க்கல, பட் எனக்கு மயில்சாமி அண்ணன் மேலே ஒரு பெரிய மரியாதையும் அன்பும். எனக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும், அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. நான் அன்புக்கு இது அறிவுரை இல்லை, சஜஷன். எனக்கு யாருக்கும் அறிவுரை சொல்லி பழக்கம் இல்லை, அது உபயோகம் மற்றது சஜஷன். அவங்க அப்பா ஒரு சீன் வந்தாலும் சரி, இல்லை ஒரு நாலஞ்சு சீன் வந்தாலும் சரி, எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணுவார் அது. அவர் ஒரு சீனை நீங்கள் மயில்சாமின்னு ஒரு ஆக்டர் ஒரு சீனில் பார்த்தோன்னா அதில் அவரோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும், அதன் மூலமாக அந்த சீன் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் அது அவர் பண்ணுறதுல. அஸ் அன் ஆக்டரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன், அதே மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவான மனுஷன். அது அரசியல் சார்ந்து பேசலாம் சரி, மக்கள் சார்ந்து பேசலாம், ரொம்ப தெளிவு இருக்கும். தேவையெல்லாம் வாய் விட்டார் உளறிட்டார்னு ஒன்று இருக்காது, அதே மாதிரி தேவையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஒன்று இருக்காது. எல்லா இடத்துலையுமே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதையை அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பர்சன்டேஜ் இறக்குனது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவரோட மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னு ஒரு கேசட் நினைக்கிறேன், கரெக்டாக தானே? நான் அந்த கேசட் அப்போ கேட்டிருக்கேன், நான் 6வது 7வது படிக்கும்போது கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே சரி, சாதாரணமாக ஜென்ரலா சினிமாவுக்குள்ள வரும்போது இங்கே ஏற்கனவே இருந்த ஜாம்பவான்கள் செஞ்சவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அவங்க அப்பாவை பெரிய ஜாம்பவான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. முக்கியமாக அவரோட இன்னர் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த சென்ஸ் ரொம்ப அது யார் வேணால் எடுத்துக்கலாம், நானும் அவர்கிட்ட எடுத்துக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அன்புக்கு அந்த லெசன்ஸ் இன்னும் நிறையா போய் சேரட்டும், இன்னும் நிறையா மென்மேலும் வளரட்டும். தமிழ் பேசுகிற அந்த ஹீரோனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், இங்கே இருக்குது நடிச்சிருக்க அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், சிறப்பாக வரட்டும், மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள், நன்றி. என கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். படத்தில் ரெண்டு புது முகங்கள் அறிமுகமாயிருக்காங்க நம்ம ஹீரோவோட சேர்த்து, யாசர் அவர்கள், அன்பு அவர்கள், ரெண்டு பேருக்கும் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய ஆதரவு இருக்கணும்ன்றதுக்கான அடையாளமா அவங்கள நீங்க இப்போ மேடையில ஷால போத்தி மரியாதை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிற விஜய் சேதுபதி அண்ணா. ஓகே, அன்பு அவர்களும் யாசர் அவர்களும் மேடைக்கு முன்னால் வரலாம். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, நான் ஷாலை போடணும் அவ்வளோதான். ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்டுடலாம் அதுக்கு. யாசர் அவர்களுக்கும் அந்த பாராட்டுகளுக்கு நன்றி. ஷேக், அண்ட் சேதுபதி அண்ணா, அன்பு அவங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பான பர்த்டேவா இருக்க நீங்க ஒரு மாலை அணிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாயிடும் இந்த பர்த்டே. சோ கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு அமேசிங்கான ஆர்டிஸ்ட் கிடைச்சாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ப்ளீஸ், பாக்யராஜ் அவர்களும் ராதா ரவி அவர்களும் இணைஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் கூட. ஸோ அன்பு அவர்களுக்கு மாலை அறிவித்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடலாம் எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை. 3, 2, 1, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அன்பு. இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு இந்த திரையுலக பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தருணத்துல, இந்த அமேசிங்கான மொமெண்ட்ல, இந்த அல்டி திரைப்படத்துடைய ஆடியோவை லான்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அவளை அது பார்த்துட்டு இருந்த அல்டி திரைப்படத்துடைய ஆடியோ இப்போ விஜய் சேதுபதி அவர்களின் தலைமையில் பாக்யராஜ் சார், ராதா ரவி சார் அனைவர் முன்னால் தற்போது அல்டி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் செய்யப்படுகிறது. வித் தி அல்டிமேட் டீம் அல்டி இன் ஆடியோ, இது உங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டலோட. எஸ் சார், பலத்த கைத்தட்டல் கேட்கலாம். இந்த திரைப்படத்துடைய ஆடியோ ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய கைத்தட்டுகள் மட்டுமே அதுக்கான
வாழ்த்துக்களா இருக்கும். ஸோ ஒரு அரங்குமே அதிர அளவுக்கு ஒரு பலத்த கைதட்டல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சேதுபதி, உங்களுடைய லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட டீமுக்கு த்ரூ அவுட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. கைதட்டல் இவ்வளவு தானா? Thank you so much மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தடையான பெரிய ஓ கேட்டலாமா? Thank you so much விஜய். நான் உங்களுடைய அன்புக்கு நன்றி. தொடர்ந்து உங்க அன்பு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. Thank you so much for being here. எஸ் ஆடியோ லான்ச் ரொம்ப சிறப்பாக நடந்தாச்சு. பட் இங்க வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அல்டி டீம், இது வந்து எங்கள் ஒரு குடும்ப டீம் இது. ஸோ முக்கியமாக வந்து இந்த அரங்கமே அதுற மாதிரி இந்த பர்த்டே பாய் எங்கள் ஹீரோக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க எங்கள் ஹீரோக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் ஹுசைன், முதல் படம் தான் பண்ணியிருக்காரு தம்பி. பட் முதல் படமே ரொம்ப வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவருக்கும் இந்த அரங்கம் அறிஞ்சிரப்ப நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ராபர்ட் மாஸ்டர் வர வேண்டியது, ஏதோ ஷூட்டிங்கில் வந்து ஸ்டக் ஆகிருக்காரு. அவர் மூலிமா தான் இந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவர் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கும் நல்ல ஒரு எங்கள் மாஸ்டருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலாகவும் மெலோடியாகவும் வந்திருக்கு. முக்கியமாக ஆர்ஆர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேடையில் இருக்கும் எங்கள் ஜாமவான்கள் தத்துவ அண்ணன், பக்கராஜ் சார், மயில்சாமி அண்ணன், எங்கள் நம்ம திருவண்ணாமலை எங்கள் தலைவர், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக எங்கள் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் அவங்களாம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப வந்து அன்பாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும். இந்த முக்கியமாக எங்கள் டைரக்டர் சுஜித் சார் வந்திருக்காரு. அவர் பண்ணுற டைரக்ஷனில் வந்து இந்த மியூசிக் வந்து 100வது படம் வரப்பொழுது. ஸோ அவருக்கும் நல்ல கைத்தட்டு கொடுங்க எங்கள் டைரக்டருக்கு. ஸோ சார் கிளம்பிட்டார் விஜய் சேது சார், அவருக்கும் வந்து ரொம்ப நன்றி. எங்கள் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுக்கும் ஆடியோ லான்ச் பண்ணதுக்குமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து கவிதா ஒரு புது லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காங்க, அவங்க இங்கே வந்து உக்காண்டிருக்காங்க. மேம் எழுந்துங்க மேம், ஆக்சுவலாக ரொம்ப நல்லா எழுந்திருக்காங்க. தேங்க்யூ மேம். அப்புறம் முருகன் சொல்லிட்டு ஒரு புது கவிஞர் தம்பி எழுதியிருக்காரு, அவர் ரொம்ப எங்கே இருக்காருன்னு தெரியல, என்ன மாதிரியே இருப்பார் பார்க்கறதுக்கு. அவங்க அப்படியே இருப்போம். இவர் தான் 4 பாட்டு எழுதியிருக்காரு, அவருக்கு நல்லா கைத்தட்டு கொடுங்க. ஸோ நல்லா இந்த படத்துக்கு நல்லா எழுதி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெயிட்டாக ஒரு கைத்தட்டு கொடுங்க யாருக்குன்னா, அன்பு சகோதரி ஃபரினாக்கு. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் பிரியாவுக்கு ரொம்ப நன்றி, பிரியாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ தல, தேங்க்ஸ் தல. என்னையும் மதிச்சு எனக்கும் கைத்தட்ட வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களும், தொலைக்காட்சி தோழர்களும், இன்டர்நெட் இணையவர்களும், மேடை மன்றத்திற்கு பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகரான தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அல்டி ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு தமிழ் ஹீரோ, ஒரு தமிழ் மண்ணின் மைந்தன் வந்திருக்காரு, அவருக்கு உங்கள் கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா மயில்சாமி வந்து எனக்கு வந்து 35 வருஷம் இல்லையா, 35 வருஷம் அவர் வந்து அவ்வளோ எனக்கு க்ளோஸாக இருந்தவர் இருக்கிறவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. என்றைக்கும் நாங்கள் உண்மையாகவே பாசமாக இருப்போம். அந்த அன்பு நண்பரோட மகன் இன்றைக்கி வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, நீ மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் வளம் வரணும்னு எல்லோரும் கைத்தட்டலோடு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். அழகு இருக்குது, ஆண்மை இருக்குது, தைரியம் இருக்குது, ஒரு எதை வேணாலும் செய்ய முகம் இருக்குது உனக்கு. அதனால் தமிழ் உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம், நீ நிச்சயமாக அதை தக்க வச்சுக்க. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி உங்கள் அப்பா செஞ்சதில் நீ அதை எடுத்துக்கிட்டாலே போதும், வெற்றி உன்னை தேடி வரும். அப்பாவை அம்மாவையும் உயிர் இருக்க வரைக்கும் மறக்காத, அந்த தெய்வங்களை மறக்காத, அந்த தெய்வம் இருக்கிற வரைக்கும் உன்னை வாழ்ந்துக்கிட்டே இருப்பா. வாழ்த்து தம்பி. அதே மாதிரி மனிஷா, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும். இதன் பிறகு ஒரு தமிழ் ஹீரோயினி நமக்கு தமிழகத்துக்கு கிடச்சிருக்காங்க,
அவங்கள மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த ஆண்டவன் நிச்சயமாக அவங்கள வாழ்த்துவாங்கம்மா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இதை வாழ்த்துவதற்காக கதை மன்னன் உலகத்திலே வந்து திரைக்கதைக்குன்னு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்த ஒரு பெரிய மாமன்னன் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வணக்கம். அப்புறம் டத்தோ ராதாரவி அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த சாங்கு அங்கேருந்து பார்க்கும்போதே அந்த கண்டக்டரு பொண்ணை யார் கட்டிக்கலாங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பு உண்டாக்கும். அன்றைக்கி ஹீரோ அவருக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சிவகுமார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஒரு ஒற்றுமையாக வந்து பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். தான் நீங்கள் தமிழ் திரைப்பட உலகத்தில் மிக பெரிய ஒரு இடத்த பிடிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நீட்டாக பண்ணியிருக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லா சிட்டி ஃபுல்லாக உங்கள் விளம்பரம் தான், வேறு எந்த விளம்பரமும் கிடையாது. அந்த அளவு விளம்பரம் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. ஆனால் பத்திரிக்கை கொடுத்தது இவ்வளோ சைஸ் தான், பத்திரிக்கை இவ்வளோ சைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக விளம்பரம் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அஞ்சு பேரும் எப்பவும் இணைஞ்சு தொடர்ந்து படம் பண்ணோம். அப்புறம் தம்பி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாப்பில், வாழ்த்துக்கள் தம்பி. உனக்கு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் மேலே. நீங்கள் அன்புக்கு வந்து ரொம்ப பிறந்த நாளுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி தான் தமிழ் உலகத்தில் பிறந்த மாதிரி இருக்குது. வெற்றிகள் பல வந்து உங்களை வீட்டு தேடி தயாரிப்பாளர் படம் எடுத்து உங்கள்கிட்ட வந்து படம் எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அன்பு சகோதரர் விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்த்துட்டு போயிருக்காங்க. அவர் உண்மையிலே வந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் வீட்டில் 3 வருஷம் இருந்தேன். அவர் எப்படி எல்லோரும் அன்போடு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு உண்மையான ஆத்ம திருப்தியாக சொல்லுவாரோ அந்த ஆத்ம திருப்தியாக அவர் பண்ணுறாரு. உண்மையிலே அவருக்கு விஜய் சேதுபதி சாருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தி அவருக்கு நிச்சயமாக வரும். ஏன்னா இப்போவுமே தெரியுது, நம்ம கூட வந்து பார்க்கும்போது தெரியுது. அவர் வந்துட்டு போயிட்டாதான் அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இதில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியனும் கேமராமேன் எடிட்டர் எல்லோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக சன் மாஸ்டர் அவர்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஐபி இருக்கிறாங்க, அதனால் என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே தாய் தகப்பனை மறக்காதீங்க. உலகத்தில் வந்து கருவறை மட்டும்தான், கருவறைக்குள்ள நம்ம போக முடியாது. அந்த கருவறைக்குள்ளே இருந்து வர்றத நம்ம தாயை மறக்கக்கூடாது. உயிர் போனால் கூட சரி, தந்தை நம்ம இல்லைனாலும் சரி, நம்ம புள்ள நல்லா இருக்கணும். அந்த தந்தையை மறக்காதீங்க. தாய்க்கு பின் தாரம் இருப்பாங்க, தந்தைக்கு பின் யாருமே கிடையாது, தந்தை தான். அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் தமிழ், உலகத்தில் மூத்த மொழி தமிழ். அந்த மொழியை எங்கேயும் யாரும் மறக்காதீங்க. தமிழால் வாழ்ந்த அனைவரும் தமிழை மதிங்க. தமிழ் இருக்கும் வரை, இந்த உலகம் இருக்கும் வரை, தாய்க்கு பின் தமிழ் அப்படிங்கிற மொழி மிகப்பெரிய உயர்ந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்க இருக்கிறவங்கெல்லாம் பிரஸ்ஸு பேப்பர் ரேடியோ அப்படின்னு நான் தனித்தனியாக சொல்ல மாட்டேன். டோட்டலாகவே என்னுடைய நண்பர்கள், என் ஃப்ரெஸ். அதாவது இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் ஃபோனில் பேசிப்போம். இங்கே வேணால் ஒரு தூரத்தில் பார்த்துட்டு ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கலாம். பட் அந்தளவுக்கு அத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அவங்கள தனித்தனியாக பேச சொல்ல முடியாது. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய குருநாதர், அவரை நோக்கித்தான் நான் சென்னைக்கு வந்தேன் பல முறை சொல்லியிருக்கிறேன். திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் கூட பிறந்தாதான் அண்ணன் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா நெருங்கி பழகினாவே அண்ணன் தம்பி மாதிரி தான். என் ஆரோக்கியர் அண்ணன் திரு ராதாரவி அவர்களுக்கும் எனக்கு நிறைய நட்பு இருக்கு, அவருக்கும் வணக்கம். என்னுடைய நெருங்கிய நண்பருமான மூத்த சகோதரருமான திரு தேவா, மியூசிக் டைரக்டர், அவருடைய சன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அதை விட ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கிற டைமில் கூட என் பையன் கேட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மேடையில் வந்து திரு விஜய் சேதுபதி வந்து என்னுடைய பையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லி அவரை மரியாதை செஞ்சு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் திருவண்ணாமலை கோயிலில் வேண்டிக்கும் போது எனக்குன்னு நான் எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். மழை பெய்யணும், மண் செழிப்பாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், அந்த மக்களை நானும் ஒருவேன் அப்படி தான் வேண்டிப்பேன்.
சீக்கிரமாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு வேண்டிப்பேன். நான் ஏன் திருவண்ணாமலை ஆண்டவனை நான் கும்பிட்றேன், எம்ஜிஆர் நான் ஏன் கும்பிட்றேன்னா, எந்த வறுமையின் நேரத்திலையும் கூட எனக்கு திருட்டு புத்தி கொடுக்கல, அவ்வளோதான். ஆனால் நான் பெருசாக பணமும் சேர்த்து வைக்கல. பட் அப்பேற்பட்ட மயில்சாமிக்கு நிறைய பேர் திருவண்ணாமலையில் இன்டர்வியூ கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்கன்னு. பிறந்தது கோயமுத்தூராக இருந்தாலும் இறப்பது திருவண்ணாமலையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லுவாங்க. அவன் அண்ணாமலையார் பார்த்துருக்காரு, நீ என்னடா இங்கே வந்து இறக்கிறது, நான் உன்னை இங்கே செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஊர் சம்மந்தப்பட்டவரே எனக்கு சம்மந்தியாக வந்திருக்கிறார். அது யாருன்னா சிவனே, அவர் பேரை கொண்டவனே. சிவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிச்சாண்டி. அந்த பேர்லேயே திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் இப்போவும் எம்எல்ஏ. இப்போ மட்டும் இல்லை, எப்போ நின்னாலும் அவர் தான் எம்எல்ஏ. ஒரே ஒரு முறை தான் தோத்தார், அது அவர் தோக்கலை. ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு அனுதாபத்தில் மற்றவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். என்றைக்குமே அவர் தான் எம்எல்ஏ. அவர் நான் இந்த இடத்துல மட்டும்தான் நான் சம்மந்தின்னு சொல்லியிருக்கிறேன், மன்னிக்கணும். என்றைக்கு அவர் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், எப்போவுமே அவருக்கு அண்ணன் தான். அதுக்கு அந்த அண்ணாமலையாருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷன் குறிப்பாக என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, என் பையனுக்கு ரொம்ப பொறுமை, அந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். யோசனை பண்ணி பாருங்களேன், நான் தகப்பேன், ஒரு பையன் நடிக்கிறான், இன்னொருத்தர் நடிச்சிட்ருக்கான். இது அவனுக்கு 10வது படம். 10வது படத்தில் முதல் ஆடியோ ஃபங்க்ஷன். அப்போது பொறுமை இருந்தால் போதும் அப்படிங்கிறது உதாரணமாக என் பையன் இருக்கானே ரொம்ப பெருமையாக இருக்கும். மற்றவெல்லாம் என்ன டேடி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீ சொல்ல மாட்டேங்க, நான் இதுலையுமே தலையிட மாட்டேன். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ப்ரொடியூசருக்கு பட்டியல் தான் சொன்னாங்க, மயில்சாமி அம்மா அப்பா இல்லாத பையனாக பார்த்து நல்ல இரவா சொல்லணும்னு என்கிட்டயே சொன்னாங்க. அப்புறம் நான் போய் எப்படி என் பையன் சொல்ல முடியும்? அந்த மாதிரி பல ஹீரோக்களுடைய ஃபேமிலி வந்து டைரக்டர்லேயும் ப்ரொடியூசர்லையும் என்னென்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, பட் அவங்களும் சொன்னது. அதனால் நாளைக்கு நம்மளை பற்றி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் எதிரியும் தலையிடவே மாட்டேன். வந்தோடனே என் குருநாதன் டைரக்டர் தான் சொன்னேன், கலெக்டியா அப்படி தான் இருக்கணும், அதே நேரத்தில் தலையிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி என் பையனுக்கு ரொம்ப நன்றி. பொறுமை, பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆச்சு, 9 வருஷமாக லவ் பண்ணாங்க, அது எனக்கு 3 வருஷமாக தான் தெரியும். அது மாதிரி பொறுமையாக இருந்தால் நீ சாதிக்கிற விஷயத்தை கண்டிப்பாக சாதிக்கலாம். ஏன்னா என்னை பற்றி விஜய் சேதுபதி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு அவர் சம்மந்தமே கிடையாது. ஆனால் என்னை பற்றி அவரை தெரிஞ்சிருக்காருன்னா, சாக்கு வர்சார் சொன்னார் பாருங்க, எம்ஜிஆருக்கு அப்படின்னா, அவர் எம்ஜிஆருடைய தோட்டத்தில் 3 வருஷம் இருந்தவர். நான் பிறந்திருந்து நினைவு தெரிஞ்சினாலிருந்து எம்ஜிஆருடைய மனசுலேயே வாழ்ந்துட்டுருக்குறேங்க. இப்போவும் அவர் தான், எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்கார். யார் யார் தர்மம் செய்கிறார்களோ அவர்களே எம்ஜிஆர். அப்படி தான் ஒரு நடிகர் கேட்டார், அவர் தான் போயிட்டார், இதனால் கட்சியில் சேர்ந்து வச்சு ஏதோ ஓட்டுக்கிட்டு போய் கேட்டு சம்பாதிக்கிறேன் தானே, அதெல்லாம் முடியாது சார். சார் நான் ஒரு கஷ்டமாக கேட்டேன், என்ன சார் பண்ணுவீங்க? மயில்சாமி கஷ்டமாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ எம்ஜிஆர் இருக்கார் சார், என்ன சொல்கிறேன், தர்மம் இருக்கும் வரை எம்ஜிஆர் இருக்கிறார். நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் தான் இருந்துச்சு. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அந்த ரூபத்தில் எம்ஜிஆர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் என்னை பற்றி அவர் பெருமையாக பேசியிருக்கிறார். யதார்த்தவாதி எம்ஜிஆருங்கிற ஒரு கேரக்டரை வந்து வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி அவர் மீட் பண்ணுவார் ரசிகர்களை. 2வது தோட்டத்தில் யார் போனாலும் முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மீட்டிங். அது கூட்டமாக இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, விஐபி இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது. குள்ளமணி சார் வந்து சிவாஜிக்கு நெருங்கிய நண்பர் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா கிச்சன் வரைக்கும் போகிற ஒரு நடிகர் வந்து குள்ளமணி சார், சிவாஜி சாருக்கு. அவர் வந்து வாங்க சேருவே அப்படின்னு தான் கூப்பிடுவார். தீபாவளிக்கெல்லாம் வந்து 5000-10000 வாங்கிடுவார் சிவாஜி சார்கிட்ட. குள்ளமணி வேறு யாருக்குமே அந்த இடம் கிடைக்காது. அப்பேற்பட்ட குள்ளமணி சார் அவர்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கார். யார்கிட்ட? டைரக்டர் பி வாஸ் சாருடைய அப்பா பீதாம்பரம் சார், அவர் தான் எம்ஜிஆருக்கு மேக்கப் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நடிகர் வந்து ஆட்டோவில் காசு கொடுத்து நின்று போகிற ஒரே நடிகர் குள்ளமணி தான். அவரால் உட்கார முடியாது, கம்பி பிடிச்சி போவார்.
அப்பேற்பட்டவர் வந்து எம்ஜிஆரை பார்க்கணும், எம்ஜிஆர் போய் பார்த்தார். எம்ஜிஆர் பார்த்தோன்னே எம்ஜிஆர் சிரிச்சிட்டார். அவரை பார்த்த உடனே இவ்வளோ ஒரு கேரக்டர் நான் சினிமாவில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாக இருந்து சிரிச்சிட்டார். சிரிச்சுட்டு உள்ளே போனோடனே அந்த சந்தோஷத்தில் இவர் வெளியே வந்தார் சொல்லாமல் இல்லாமல். அதுக்காக இங்கே எங்கேயே அவருன்னார். சார் இங்கே நின்றுருந்தார் சார், சார் நின்னாவே தெரிய மாட்டான் இந்த கூட்டத்தில் எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு போய் பிடிச்சிட்டாங்க. இனியா நீ பாட்டுக்கு வந்து சொல்லாமல் வந்துட்டேன், இல்லை அவர் என்னை பார்த்து சிரித்தார், எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானாக தனியாக வந்துட்டேன் வா அப்படின்னார். உடனே எங்கேயார் வந்து என்ன சம்பாரிச்சேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், வீடு வச்சிருக்கியா, இல்லை சார், சரி நான் உங்கள் வீடு தர்றேன் அப்படின்னு அங்கேயே ரெண்டு சாவி வந்து குள்ளமணி கொடுத்த உடனே, சார் ரெண்டு சாவி இருக்குது சார், ரெண்டு வீடியா அப்படின்னார் ராணி நன்னாக இல்லை. அவருக்கு எம்ஜிஆர் ஒரு முறை தான் பார்த்தார் ரெண்டு சாவி. என்னென்னா யதார்த்தவாதம் எம்ஜிஆர்ங்க அவர். எதற்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் எம்ஜிஆர் பற்றி பேசணும். விஜய் சேதுபதி வந்து யதார்த்தவாதி வந்தார். உங்களெல்லாம் என்ன எப்படினா இருக்கீங்க, அதான் அந்த யதார்த்தவாதி. ஒரு ட்ராமாங்கிறது ஒரு நடிகங்கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு இல்லை, கொண்டாடுவதற்கு. தினந்தோறும் நீ வாழ்க்கையை கொண்டாடணும், சந்தோஷமாக இருக்கணும், நாலு பேர்தான் பார்க்கணும், சிரிக்கணும், இதான் என் வாழ்க்கை. ஒளிஞ்சு வாழ்றது என்ன வாழ்க்கை? ஒரு சினிமாவில் வந்து நடிகனாக இருக்கிற நானே சில நடிகனை பார்க்க முடியல. இது என்ன வாழ்க்கை? இது சொந்த ஊரில் இருந்துகிட்டே இல்லைன்றான். இது கே என்ன இது ரொம்ப இருக்கேன். ஏ தைரியமாக இருக்கேன்னு சொல்லா, வீட்டில் இருக்கேன், என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லு. அது போய் சொல்லாத நான் இல்லைன்னு போய் சொல்லு. சரி, சொந்த வீடு கஷ்டப்பட்டு கிரகப்பிரதம் சம்பாதிச்சு நான் இல்லைன்னா என்ன வாழ்க்கை இது? அந்த மாதிரி நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஓப்பன் சாலை கிராமத்தில் எந்த தியேட்டர்னாலும் பார்க்கலாம். நடிகர் இருக்குது, தொழிலுங்க, குலத்தொழில், தர்மம் பண்ணுவது, அவ்வளோதான், வேறு என்ன இருக்குதுல்ல. அது மாதிரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து கடைசியாக அந்த நிகழ்ச்சியை வந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான டீம், அந்த ப்ரொடியூசர் டீம், என்னோடய நண்பர் பாய். முதல் சேர்ந்ததே வந்து பாட்டில் தான் சேர்ந்தோம், அப்புறம் தான் படத்தை பற்றி பேசினோம். ஒரு மீட்டிங்கில் வந்து சம்மந்தமே இல்லை. இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பாலுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அவர் அறிமுகப்படுத்தினார். மாமா அவங்க பையனை வந்து இரவாக கேட்குறாரு, இல்லையே ஏற்கனவே நாங்கள் மீட் பண்ணமே, அப்படியே மீட் பண்ணோம், அப்படியே பாரில் போனால் சாப்பிட்டா ஓகே, அப்படி தான். அது மாதிரி அந்த பாலங்கிறவங்க நன்றி பாய். ஏன்னா ஒருத்தனை இருந்து பாராட்டதெல்லாம் எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லணும். அது மாதிரி அப்படி ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி முதல் ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த படம் வந்திருக்கு. இந்த டோட்டல் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா ஒரு படம் வந்து எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சாங்ஸ் நல்லாயிருக்கு, வரிகள் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பிக்சரேஜிங் சூப்பர், டான்ஸ் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக என்னென்னா மகேந்திரங்கிறவங்க உட்காந்துருக்கிறான், குழந்தை வந்து பார்த்துட்ருக்கேன், ஐ வெரி ஹாப்பி. என் பையன்தான், அம்மா அப்பான் தான் கூப்பிடுவாங்களே. ஸ்ரீகாந்த் தேவா வந்து தேவானை அறிமுகப்படுத்துகிறாரு, என் பையன் அப்படின்னு கூட்டு தூண்டுனான். நடா தம்பி நடா பண்ணுறேன் ஒட்டி லங்கையில் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஆளை பார்க்குறேன் இப்படி தான். இவர் தான் நான் எப்படி பார்க்குறேன், முதல்ல எப்படி பார்த்தேன், அப்புறம் எப்படி பார்க்குறேன், ஓ நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் பயங்கர பிஸி, என்ன மாதிரியே நல்ல சாப்பாட்டு பிரியர், எனக்கு தான் போனே எங்கனே சாப்பிடலாம் சொல்லிட்டேன். பட் எல்லாத்தோட எம்ஜிஆர் பாட்டு அவனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன் அந்த படத்துல, அந்த பாட்டை அப்படியே ஒரு அவர் பாட்டை திருடல, கம்போசிங் நேரத்தில் டிவி பார்த்துட்டாரு, அந்த பாட்டை போட்டான். அந்த டிவி நல்லா இருக்கே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தேன், நான் முதல் அக்குதானாடா அப்படின்னு அப்படி போட்டேன். அந்த மாதிரி எனக்கு சந்தோஷம். அதுவும் குழந்தை ராபர்ட் பையன் நல்ல சூப்பராக டான்ஸ் ஆடுவான் அப்போ சின்ன வயசில், அவனுக்கு தேங்க்ஸ் ஆகும் இல்லை இப்போ. அது மாதிரி எனக்கு 56 வயசு ஆக போகுது, பட் எப்படி இருக்கேங்கிறத இல்லை, பட் நான் பார்த்தவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களாங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குது. என்னை விட சீனியர் பற்றி இவங்கெல்லாம் ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பேரை ஒருத்தர் சொன்னால் இன்னொரு சொன்ன தப்பாயிடமே இருக்குது, அத்தனை பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்னுடைய அண்ணன் ராதா ரவி அவர்களும் பாக்யராஜ் அவர்கள் வந்ததில் வெரி ஹாப்பி. உண்மையிலே யாருக்கும் நான் சொல்லவே இல்லை, முழுக்க முழுக்க இந்த டீமுகளே வந்து இவங்களெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அடிக்கடிக்க போய் தொந்தரவு பண்ணது எனக்கு இஷ்டம் இருக்காது. இப்போ தான் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், எல்லோரும் வந்துட்டு போய் சத்யராஜ் சார் வார்த்தை சொன்னார், ஏன் கல்யாணமாக பண்ணேன், ஏன் சார் இப்படி கேட்குறீங்க, அது பாகுபலி ஷூட்டிங்க அப்படின்னார். நான் அவ்வளோ கூட்டமாக உன்னை வந்து பார்த்து திரும்பி வர்றதுக்குள்ள சோச்சோ இது ஜனங்க தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மொத்த ஆர்டிஸ்ட்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னதை நினச்சிக்கிட்டேன், நீ சம்பாதிச்சது வந்து காசு பணம் இல்லை, மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன்னு எல்லாரும் சொன்னது. நான் வச்ச ஜட்ஜஸ் அத்தனை ஜட்ஜஸ் வந்தாங்க,
கிருபாகரன் முதற்கொண்டு மகாதேவன் சார் வரைக்கும் எல்லாருமே வந்தாங்க. ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இன்னும் பெரிய பெரிய விஐபிகள் பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் எனக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கூப்பிட்டதுனால வந்தாங்க. ரெண்டாவது உங்கள் சம்பந்தி வந்து மிகப்பெரிய தாதா, மிகப்பெரிய சாரா வியாபாரி, மிகப்பெரிய ரவுடா, அப்படிலாம் இல்லாமல் ஒரு நல்ல எம்எல்ஏயா. அந்த கட்சிக்காரங்களே சொன்னது என்கிட்ட, உங்கள் கட்சி சாதாரண ஆள் இல்லையா, அவரால் எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க தெரியுமா, என்கிட்ட சொன்னது யார், பெரிய பெரிய மந்திரியும் இல்லாமல் யாராவது பிச்சாண்டி நிற்க விட்டா சார் கொஞ்சம் அவரை பேக் வாங்கி சொல்லுங்கள் சார், அங்கே நின்று நான் ஜெயிச்சிடறேன் அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிலாம் வந்து விட்டு கொடுத்துருக்காருங்கிறது பலம்பூரா அந்த கட்சிக்காரங்க சொல்லியிருக்கு. அது மாதிரி அவர் எனக்கு இப்படிலாம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் பேசணும். நான் வந்து ஜோடிச்சு பேசுகிற பழக்கம் கிடையாது, உள்ளத்தில் இருக்கிறது ஒருத்தர் வச்சு பேசுவேன், யாரையும் தப்பாக பேச மாட்டேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற ஒரே ஒரு கேரக்டர். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தெரியல. ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நல்லா தூங்குவேன், கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். சார் முடிச்சுட்டு போனாலும் அவ்வளோவும் அதாவது எல்லா வீட்லேயும் பாசங்கள் இருக்குது, பாசங்கள் எல்லாம் அது வீடே கிடையாது. ஒருத்தர் சொல்லுவாங்க என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான், அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு. என் பையன் என்னுடைய நெஞ்சில், அதாவது இப்படி ஒரு தலைகாணி நான் கட்டி பிடிச்சா அப்புறம் அந்த மாதிரி என் பையன் மேலே தான் தூங்குவான். ஒரு 10 வயசு வரைக்கும் இடையில திடீர்னு ஒரு 5 வருஷத்துக்கு நான் கடி நான் மேலே படுத்துட்டுமா, டே என்னடா 20 வயசு. அது மாதிரி இந்த சிஸ்டர் வந்து மேலே கட்டி பிடிங்கன்னாங்க. அதாவது எப்பவுமே மகன் அப்பா பாசம் ஒட்டு உறவு மாதிரி கட்டி பிடிச்சா இருப்பாங்க. சொல்ல மறந்துட்டேன், என்னோடய ரெண்டாவது மகன் யுவன் மயில்சாமி உட்காந்துருக்காரு சார். கொஞ்சம் இன்சின்னு எல்லாத்துக்கு வணக்கம் சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம், அவர் வந்து தீர்ப்புகள் விற்கப்படலாம் மகனிற படத்தில் அவர் தான் ஹீரோ. இதுக்கு முன்னால் 100% காதலங்கிற படத்தில் ஆடியோ நெஞ்சம் நினச்சிதுக்கு. என்னுடைய நண்பர் திரு சேதவர் வந்திருக்கிறாரு, பாண்டிச்சேரிசனும் வந்திருக்கிறாங்க. இனி யாராவது சொல்ல மாதிரி தான் மன்னிச்சுக்குங்க. நன்றி நன்றி, வாப்பா கட்டி பிடிக்கலாம். தட் வாஸ் ஸோ லவ்லி சார், இப்போ தான் சார் நிறைவாக இருக்குது. தேங்க்யூ. என் அடுத்தபடியாக படத்தில் நடிச்சிருக்க பசங்க செந்தி அவர்களை போடியத்துக்கு அழைக்கிறோம். ஒரு வார்த்தைகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம், வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அல்டி இசை வெளியீட்டுகளாக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சின்ன ஃபங்க்ஷன், சின்ன படமாக இருந்தாலும் புதுசாக நடிச்சிருந்தா கூட அவங்கள மதித்து வந்துட்டு போனதற்கு அவருடைய வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தபடியாக என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் ராதா ரவி அவர்கள், அவர் பேசுகிறதுல எப்பவும் பிரச்சனையும் நிறையா இருக்கும், அதே நேரத்தில் வந்து ப்ளஸ்ஸாகவும் சார் நிறைய விஷயங்கள் பேசுவார். நான் அதெல்லாம் ரசிச்சிருக்கிறேன். இன்றைக்கி ரசிக்கணும்னு நினச்சிருந்தேன், எனக்கு வேறு வேலை இருக்கிறதுனால நான் புறப்பட்டு வந்துடுச்சு. அதனால் படத்தினுடைய விழா எல்லாருமே படத்தினுடைய அனைத்து மொத்த டீம், ஹுசைன் அவர் தான் ஃபஸ்ட்டு படம் இல்லை, அவருக்கும் அவரோட கூட பக்க பலமாக இருந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மயில்சாமி மதிக்கிறதோட மயில்சாமி சம்பந்தி தான் முதல்ல நான் சொல்லணும். ஏன்னா மயில்சாமி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னென்ன சிறிதாங்க தேவா வந்து இத்தினோண்டு பையனாக இருந்தா இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், இவன் எப்படி இருந்தான் எனக்கு தான் தெரியும். எனக்கு உண்மையில் வந்ததுலேருந்து அன்பு நடிக்கிறான் பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மயில்சாமி எப்படா வந்தான் எங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, தாவணி கிணவுகளில் கரெக்டாக அதை வந்ததுனால எப்போவுமே மறக்க முடியாத நாளாகவே இருக்குது. எப்படின்னா ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்தே ஆகணும்னு வந்துட்டு இருக்காப்புல, சரி இன்றைக்கி நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோபியில் சொல்லிட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து இந்த சிகரெட்டு ஓவராக பிடிக்கிறாங்கிறதுனால எல்லோரும் பார்க்குறவங்களாம் சொல்லிகிட்டே இருக்காங்க, சி இந்த சிகரெட்டு வேண்டாம் அப்படின்னு மேக்கப் போடும்போது தூக்கி போட்டு வந்தேன்.
வந்தால் இவர் தான் ஷார்ட்டுக்கு வந்து நிற்கிறாரு. ஒரு டேக்கு, ரெண்டு டேக்கு, மூணு டேக்கு. நான் சொல்கிறேன், டேய் நான் நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறேனா, என்னை குடிக்க வச்சே வீருவேன் நீ பண்ணிட்டுருக்கிறிய அப்படின்னு. ஆறு டேக்கு, ஏழு டேக்கு போகுது. அப்புறம் பரவாயில்ல, டைம் எடுத்து பண்ணு, டைம் எடுத்து பண்ணு. அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒன்று சொன்னேன், அப்போ இதுக்கு தான் எப்போவும் அடுத்தவ மாதிரி மட்டுமே பேசிடக்கூடாது, நீ உன்ன மாதிரி பேசி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மயில்சாமியா அப்படின்னு சொல்லி இப்போ அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குதான் இருக்குது. அதனால் அவங்க பசங்க ரெண்டு பேர்த்துக்கு சொல்கிறது, நீங்கள் ஹீரோ ஆகணும், அதெல்லாம் கரெக்டு. அது எல்லாத்த விட மறக்காமல் ஒரு விஷயம், உங்கள் அப்பா மாதிரி நல்ல கேரக்டர் ஆக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன, நான் சொன்ன கல்யாணத்தில் வந்து நீ மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்க, அதுதான் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டினாங்க இல்லையா, அதுதான் நடந்த விதம், எல்லாத்திட்டையும் பழகிற விதம், அதில் வந்து தான் இவ்வளோ நல்ல மரியாதை கிடச்சிருக்கு. ஸோ அந்த மரியாதை வந்து பசங்க வந்து அப்பாவுடைய மரியாதையை காப்பாற்றுறது, அப்பா மாதிரி பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து பாட்டு எப்பவும் கமர்ஷியலாக எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாஸ்கோட காமா யாரோட மாமான்னு ஆரம்பிச்சுது. ஸ்ரீகாந்த் தேவா நல்லா கமர்ஷியலாக பாட்டு போட்டிருக்காப்புல, அந்த பாட்டு ராபர்ட்டு டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அழகாக பிக்சரைசிங் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நடித்தவங்க எல்லாம். படம் வந்து எனக்கு என்ன, நாலு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அப்புறம் இங்கே வந்து பேசும்போது அஞ்சு பேர் சேர்ந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையோடு முதல்ல அவங்க செஞ்சுருக்கிறதே பெரிய சமாச்சாரம், அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹுசேன் அவர் யார்கிட்ட இருந்தார், நான் வந்தானே எப்போ கேட்பேன் பேசுறதுக்காக, அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணார் என்னன்னு கேட்டேன். அவர் சுயம்பு அப்படின்னாங்க, யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னாங்க. அதே ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனை தான். அதனால் படத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ட்ரெய்லர் போடும்போது, அதில் தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்றும் புதுசு கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரியல, ஓரளவுக்கு தெளிவாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ படத்தினுடைய செல்ஃபோனை வச்சுட்டு கதை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏதோ ஒன்று. ஆனால் படம் பார்க்கும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு க்யூரியாசிட்டி வர்ற மாதிரி வந்து அந்த டைட்டிலும் எனக்கு அல்டி அல்டிங்கிறது என்ன என்னன்னு கேட்டேன். அப்படி இங்கே தான் அவர் ராதா ரவி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அல்டினா கரெக்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், உச்சி அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உச்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன ஐடியாவில் வச்சுருக்கான்னு தெரியல, ஆனால் டைட்டில் சென்டிமெண்ட்டாக அந்த டாப் லெவல் அப்படிங்கிற லெவலில் அந்த டைட்டில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து படம் நல்லா வெற்றி அடையணும். அன்புக்கு, மற்றவங்க எல்லாத்துக்குமே, டைரக்டருக்கு, அவங்க கூட நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்போ வழக்கமாக கடைசி வரைக்கும் இருந்து நான் பேசிட்டு போவேன், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை வந்ததுனால நான் முன்னாலேயே பேசிக்கிறேன். அப்போ கூட அஞ்சாறு பேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாங்க. உங்களுக்கு சொல்லியம்மா தெரியல, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பில்லை. நான் எட்டரைக்குள்ளே வந்துடுறேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட்டாக இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பில்லை. ராதா ரவி அவர்கள் என்ன பேசுவார் அப்படிங்கிறது அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எப்போ பேசினாலும் அவர் பேசுகிறதுல நான் சொன்ன மாதிரி பிரச்சனையும் இருக்குது, ஆனால் நல்ல பாயிண்ட்டுகளும் சில நேரங்களில் யாரும் டச் பண்ணாத சில பாயிண்ட்டுகளை வந்து டச் பண்ணி பேசுவார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் மயில் வளர்த்து சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, ஒன்றும் தப்பில்லை. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். கை தட்டலோட ஆல் தி பெஸ்ட் கண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் சார், இன்னும் ஒரே ஒரு நன்றி, நன்றி, தேங்க்யூ ஸோ மச் சார். நடந்துட்டு இருக்கு, ஸோ சீக்கிரமாக வரும், கூடிய சீக்கிரத்தில் உங்களை அப்போ பார்த்து உடனே பேசுகிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு, தேங்க்யூ, தேங்க்யூ சார். இங்கே கூடியிருக்கும் நல்லெண்ணம் கொண்டவர்களுக்கும், பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களுக்கும், இந்த இடத்தை அளித்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, பத்திரிகையாளர் தான் நாங்களாம் குடும்பமாக இருந்திருக்கோம்,
அண்ணன் தேவி மணின்னு இருக்கார், சித்திரா இருக்காப்புல, சத்யா இருக்கா, அப்புறம் திருநீதி செல்வன் இருக்கார். அவரெல்லாம் நான் இருக்கிற இடத்துக்கே வரமாட்டேன். அப்போ இப்போ ஏதோ தள்ளி தைரியமாக உட்காந்துருக்கார். அப்போ நாங்கள் இருந்த வேகம் வேறு. அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த பேர்வோ இருக்குது இந்த பொண்ணு, இதை வந்து நான் தான் முதல்ல பேர்வோ ஆக்குறேன், அதையே கொண்டாந்து போயிட்டு துண்டை போத்து துண்டை போத்துன்னு போத்துனா காணாம் அதை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். நான் அவ்வளோதான் நான் ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் இங்கே வந்திருக்கும் ஒரு நிரந்தர ஒரு திருவண்ணாமலையில் வந்து திருவண்ணாமலையாரை தெரியும், அதுக்கு அடுத்தது யாருன்னா பிச்சாண்டியன்னு தான் தெரியும், என்னை உள்பட சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் அவர் ஆகட்டும், வந்து சென்று விட்டேன் பாக்கியராஜ் அவர்கள் ஆகட்டும், மேலும் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஒரு தமிழ்ன தலைவராக இருக்கிற ஜாகுவார் தங்கத்துக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, மற்ற உள்ள நல்ல உள்ளங்களுக்கும், நான் சில பேரை விட்டிருந்தால் உதட்டளவில் விட்டிருப்பேன், உள்ளத்தளவில் விட்டிருக்க மாட்டேன் என்பதையும் சொல்லி, சகோதரர் விஜய் சேதுபதி பற்றி ஒரே ஒரு பதிவு சொல்கிறேன். இந்த மாதிரி நாளில் நானும் மணியண்ணனும் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த சினிமாக்கார பயில்களை எப்போ தான் திருத்துறது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தேன். நானும் என் ஃப்ரெண்டுக்கு தான் பேசினேன், அவரும் பேசலை. ஆனால் இந்த விஜய் சேதுபதி மனுஷன் கேள்விப்பட்ட போது இப்போ இவங்க தான் சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வாழ்த்திக்கிட்டே இருக்கான் இந்த படத்தைன்னா எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தாள். விஜய் சேதுபதி நான் ரொம்ப பாராட்டுறேன். நல்ல அந்த ஒரு உள்ள மரணமுங்க ரிலீஸுக்கெல்லாம் இந்த இப்போ வந்து கேசட் வெளியிட்டு விட வந்தாச்சு. அவர் பிஸி ஸ்கெடியூல் இன்னைக்கு நம்பர் ஒன் வந்து விஜய் சேதுபதி பிஸியஸ்ட்டு. அவர் சொல்லவே தேவையில்லை நான் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லவே தேவையில்லை. ஷூட்டிங் இல்லையான்னு தான் கேட்டால் தான் ஆச்சரியம். ஷூட்டிங் டெய்லி இருக்கும். இது ஒரு டைம் தானே, சினிமா எப்பவுமே ஒரு நேரம் தானே. அதனால் அந்தந்த டைமில் அப்பப்போ பிஸியாக இருக்கும்போது கூட நிறைய பேர் அந்த ஏறின ஏணியை மறந்துடுறாங்க. இந்த ஒரு மனுஷன் மட்டும் ஏணியை வைத்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறான்னு நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு சின்ன குரூப் தானேன்னு மரியாதை கொடுக்காம இல்லாமல் வந்து, அதுவும் இப்போ மயில்சாமி மயில்சாமி பையன் ஹீரோ, இந்த ஹீரோ ஹீரோ வாழ்த்துறதே கஷ்டம். ரோடி ஆனால் அசோகம் நான் வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பாக்கிட்ட, என்னடா அவர் ஒண்டிதான் முதல்ல பட்டம் வாங்கியவர், பிஏ பட்டம் வாங்கி, அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு, என்னடான்னு கேட்டார். இல்லைண்ணா இது சத்தியம்ன்ற படத்தில் நான் ஃபஸ்ட்டு டைம் ஹீரோவை நடிக்கிறேன். அப்படியாடா வாழ்த்தணும், நான் வாழ்க்கன்னு சொன்னால் வாழ்ந்துறப்பற ஒழிக என்ன ஒழிஞ்சிருக்காடா என்னடா அப்படி சொல்லும் போது அவர் இன்னொரு வார்த்தையை சொன்னார், வேறு ஒரு நாலஞ்சு ஹீரோ பேரெல்லாம் சொல்லி அங்கெல்லாம் போய் நான் வாழ்த்து வாங்கிட்டு வந்தேன். ஆடா பாவி, ஏடா நான் வில்லன் ஃபாதர், நான் வந்து உன்னை வாழ்த்தலாம், ஹீரோக்கிட்டே போய் வாழ்த்து கேட்டால் எவட்டா வாழ்த்துவான் உன்னை அப்படி சொன்னார். ஆனால் அப்படி இல்லாமல் விஜய் சேதுபதி இங்கே வந்து இந்த பையனை வாழ்த்தி பாராட்டி போகிறாருன்னா ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் சேதுபதி. நான் அவரை வந்து ரொம்ப சின்ன லெவல்லேருந்தே பார்த்துருக்கேன், இன்றைக்கி ரொம்ப பிஸியஸ்டாக இருக்கும் போதும் பார்க்குறேன். அதே மாதிரி மயில்சாமியை பற்றி சொல்லணும்னா, மயில்சாமி சொன்னார் பாருங்க, ராதா ரவினா என்னான ஃப்ரெண்டு கிண்டெல்லாம் வந்து இப்போ இவ்வளோண்டு தம்மா துண்டெல்லாம் எல்லாரையும் அளவு காமிச்சாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன். எப்படின்னா நான் சொல்கிறேன், அன்புக்கு சொல்கிறேன், உங்கள் அப்பா மாதிரி ஒரு புத்திசாலி உலகத்தில் கிடையாது, பெரிய தகராறு ஆக்ஸ்ஃபர்ட் ஹோட்டலில், அவர் கடமை இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் ரோட்டில் ஒரு பெரிய தகராறு. படம் பாராட்டு விழாக்கு போகும்போது அவங்க மயில்சாமி தான் பெரிய ரவுடி பையனாச்சே, டப்பு டுப்புன்னு போய் அடித்தாச்சு, யாரை ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கள
அவங்க பூரா சேர்ந்துட்டாங்க. உள்ளூதவன் சேர்ந்த உடனே எல்லோரும் எகிரி ஓடுறாங்க. அவன் சொல்லிட்டான், எல்லோரும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தான் வரணும், ஸ்டேஷனில் போய் உதங்கடான்னு சொல்லிட்டான். புத்திசாலி பேர் மயில்சாமி மட்டும் எதிர்க்க பிளாட்ஃபார்மில் எல்லோரும் படுத்துருந்தாங்க, அவங்களோட போய் படுத்துட்டான். இவனை விட்டுட்டாங்க, அவனை போய் தேடுறாங்க. அதில் இருந்து ஒருத்தன் இருந்தான், என் குள்ளைய கட்டைய வந்தான், எங்களெல்லாம் அடித்தான். அவன் அங்கே படுத்திருக்கான், அவன் நிம்மதியாக தூங்குறான். அந்த மாதிரி ஒரு பெரிய ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு தம்பி அது அல்சன். அவன்லாம் வளர்ந்து அவன் பையனை வந்து நல்ல அண்ணன் பிச்சாண்டி அவர்கள் குடும்பத்தில் வந்து சம்மந்தம் எடுத்து இப்போ எவ்வளோ பெரிய லெவலில் வந்திருக்காருன்னா அதெல்லாம் உண்மையான உழைப்பு. ஏன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, மயில்சாமி ஹாஸ் நாட் ஆக்டட் ஒரு பெரிய மெயின் காமெடியனாவோ எதுவுமே ஆக்ட் பண்ணல. திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் அர்த்தம் பெருசு, அவ்வளோதான் மயில்சாமி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மயில்சாமி. அவர் என்ன ஒன்றே ஒன்று ஒரே குற்றம் என்னென்ன, அவர் மேலே எல்லாருக்கிட்டையும் நல்லவனாக பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் என் அட்வைஸை சொல்கிறேன், கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், நான் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு. கடவுள் சொன்னார், முட்டா பேலை, எனக்கே அந்த இது ஒன்றும் வரலடா, நீ ஏன் அதை போய் கேட்குறன்னு. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா என்னெல்லாம் ரொம்ப நெருங்கி இருக்கிற ஜாகர்த்தங்கம்லாம் இந்த மாதிரி மேடையில் இப்படி வரல காமிச்சு நாட்டை விட்டே துரத்திடுவோம்லாம் சொல்லி பயமுறுத்திட்டார். பயமாக இருக்கேன், எப்போ துரத்துவாங்களோ இருப்போ தெரியலையாடா. கதவு மூடியே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது வீட்டில். அதுக்காக சொல்கிறேன், ஏடா சொல்கிறேன்னா புரட்சி தலைவரை பற்றிலாம் சொன்னாங்க. நீங்கள் இவ்வளோ கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க புரட்சி தலைவரை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, புரட்சி தலைவர் வந்து ஒரு இயக்கத்தில் புது இயக்கம் ஆரம்பிக்கும் போது காரில் போயிட்டுருக்கும் போது ரயில்வே கேட்டு மூழிடுச்சு. அந்த ரயில்வே கேட்டில் நின்ன புரட்சி தலைவர் அவர்கள் அங்கே சகதியில் நாற்று நட்டுக்கிட்டு இருந்த தாய்மார்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது புரட்சி தலைவர் தான் வந்திருக்காருன்னு. அங்கேருந்து நேராக எல்லோரும் இந்த சகதியை அள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. அப்போ புரட்சி தலைவர் பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், தர்மலிங்க மாஸ்டர் சொல்கிறார், வேணான்னா நம்ம இங்கே இருக்க வேணாம், சகதி எடுத்து வராங்க அடிச்சிருவாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், சகதியை அடிச்சிட்டா நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம், சகதியை அடிக்கலைன்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். உட்காந்துக்கிட்டே இருக்காரு, எல்லோரும் வந்துட்டாங்க சகதி அள்ளிட்டு காராண்ட. வந்தவொடனே கண்ணாடி இறங்கினார், கண்ணாடியை கதவை திறந்து இறங்கிட்டார். நான் தான் எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை. என்னம்மா அப்படி கும்பிட்ட உடனே, ராஜா நீ மண்ணை தொட்டா பொண்ணாகும் ராஜா, இந்த மண்ணை தொட்டு கொடு ராஜா பொண்ணா அப்படின்னு கை நீட்டு காமிச்சான். அப்பேற்பட்ட மனிதன் இல்லை புரட்சி தலைவர் அவர். அதுக்காக சொல்கிறேன், அதெல்லாம் நல்ல நாளில் இல்லாமல் போயிட்டாங்க, அதெல்லாம் விடுங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ இறந்த தலைவர்கள் இன்றைக்கி நேற்று இறந்த தலைவர்கள் வரைக்கும் சொல்கிறேன், நல்ல நாளில் இறந்துட்டாங்க. ஏன்னா இப்போ சொல்ல முடியல, யார் தலைவர் ஆவாரா, யார் இதுவாக வரா, அதுவாக வரா, ஒன்று போட்டு பிணையுது எல்லாத்துக்கும் போட்டு. இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு அரசியல் பக்கம். அது வேறு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம சினிமாக்காரன் சம்பளத்தை வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனாலும் சினிமாவும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஒத்த சிறப்பை நான் சகோதரர் தியேட்டர் சகோதரர்களுக்கு நண்பர்களாக சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் பாக்யராஜ் பேசும்போது சொன்னார், பேசும்போது ராதா ரவி சில டைமில் ப்ராப்ளமேட்டிக்காக பேசிடுவார். ப்ராப்ளம் என்பது என்ன தெரியுமா, நம்மளால் சால்வ் பண்ண முடியலன்னா தான் அது ப்ராப்ளம். என்னால் எல்லாம் சால்வ் பண்ண முடியும், எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதனால் சொல்கிறேன், கேட்குறவங்களுக்கு ப்ராப்ளம், பார்க்குறவங்களுக்கு ப்ராப்ளம், திட்டுறவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லையா, எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதனால் சொல்கிறேன், தியேட்டரு சகோதரர்களுக்கு சொல்கிறேன், பெரிய படம் பார்த்திபன் நடித்த படம் ஒத்த சிறு, நான் நடிக்கவே இல்லை, படம் போய் தியேட்டரில் பார்ப்பேன், தியேட்டரில் போய் பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து இந்த திருட்டு விசிலெலாம் பார்க்க மாட்டேன், அது பெத்த தாயை விட்டதற்கு சமம். அதனால் நான் அதை பண்ணுறதில்ல, நான் தியேட்டரில் போய் தான் படம் பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டு அசந்துட்டேன். பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் சுனில் தத்து நடித்த படம் அதே தான், சிங்கிள் மேன் ஆக்டிங். அது மாதிரி ஒரு சிங்கிள் மேன் பண்ணார், அவருக்கு உடனே பாராட்டி பேசினேன். ஆனால் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறேன், தூங்க போகிற நேரத்தில் அப்படியே பேசிட்டேன் பனியனோட. எல்லோரும் சொன்னாங்க, என்ன சார் பனியனோட இருந்தேன், அதை சொல்கிறா, இருக்கிறத விட்டுறான், இல்லாததை சொல்கிறான். அரை டம்ளர் தண்ணி இருந்தா, அரை டம்ளர் தண்ணி இருக்கேன்னு பாராட்டிக்கணும், அரை டம்ளர் தானே ஆடாங்க, இது மாதிரி சொன்னோம்னா தப்பாயிடுது. அதனால் நான் என்ன செஞ்சேன், பனியனோட தான் பேசியிருக்கேனே,
அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பார்த்திபன் அப்படியே அழுதுட்டப்பில்ல, என்னென்ன பண்ணின்னு நீங்கள் நடிக்க, யோ நீ வாழணுயா, எல்லா சினிமாக்காரன் வாழணுமியா, நான் பேசுறது கரடு முரடாக இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் கரடு முரடே கிடையாது, உள்ளத்தை வாங்கிக்காமல் பேசுகிறது தான். ஏன்னா அந்த நின்றுட்டு நான் பதிலும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், அதனால தான் தொல்லை. அதை வாங்கிட்டு போயிட்டு நம்மளாம் வந்து சந்தையில் விற்கிற பாவக்காய் மாதிரி உடம்புக்கு நல்லது, கசக்கும், ஆனால் விற்காதன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது, அதைத்தான் சொல்கிறேன் நான். அதனால் பார்த்தி பண்ண சொன்னேன், உனக்கு கவலைப்படாதே, படம் ஓடியா ஹவுஸ் ஃபுல்லுங்க தேட்ரு, அந்த படத்தை போய் அடுத்த நாள் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, அது வந்து தற்கொலைக்கு சமம்ங்க, அது ரொம்ப அழுகுறாரு. அதுக்காக நானே போய் கலந்துக்கிட்டேன், தேட்டருக்காரங்களுக்கு பேசணும்னு பேசினேன். இப்போ கூட சொல்கிறேன், அன்பு தம்பி நடிச்சிருக்காரு சின்ன பிள்ளை, இன்றைக்கி பர்த்டே, அவன் ஒரே தெம்பாக இருப்பான் இன்றைக்கி, இந்த படம் நல்லா சூப்பராக போட்டிருக்கா. மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லவா வேணும், அது எங்கள் அண்ணன் தேவானம் புள்ள வேற, இல்லை வாரிசாக இருக்குது, வாரிசு புள்ள மியூசிக்குன்றான் வாரிசு, அதனால் அவன் உங்கள் வீட்டில் சொல்கிறதுலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். ஜனங்கக்கிட்ட நம்ம ஜனங்க இருக்காங்களே, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை நீ பார்த்து முடியறதுக்குள்ளே தெரியும் எடுத்துட்டேன்னு அவன் என்ன செய்வான். அதனால் தயவுசெய்து ஒரு அஞ்சு நாள் ஓட்டுங்க, சின்னப்படுத்தல குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் ஓட்டுங்க, அது ஓட்டுனா அந்த ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பாவம் அந்த ஒத்த சிறப்புலேருந்தான் நான் பார்த்தேன், ஹவுஸ் ஃபுல்லுங்க தேட்ரு நான் போய் பார்க்கும்போது. ஆனால் அந்த படத்தை அடுத்த நாள் எடுக்கிறாங்கன்னு ஒன்று எனக்கு ரொம்ப முடியல, உடனே தான் மீட்டிங் போயிட்டேன் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு, என்னை கூப்பிட்டு அவர் நான் உடனே போய் பேசினேன், ஏன்னா தயவுசெய்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், போட்ட காசு வருதுங்கிறது அதை பற்றி பேசலை, நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த படத்தை. அது மாதிரி இந்த படம் பார்த்தேன், இந்த வாஸ்கோட ராமா அந்த பாட்டெலாம் பார்த்தேன், ஸ்ரீகாந்த் போட்டிருக்க பாட்டு நல்லா தான் இருக்குது பாட்டு, அதை பார்க்க வருவான் ஏன், இப்போ இருக்கிற கூட்டம் அந்த மாதிரி பாட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ போயிட்டு நீ வந்து ஒரு இது பால் இருக்கும் அதெல்லாம் ஒத்து வராது, அந்த பாட்டெலாம் போட்டோம்னா காலி ஆகிடுவாங்க, அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், பசங்க வேகத்தோடு வரான் உள்ள, என்ன வாஸ்கோட ராமா கரெக்டாக மச்சான், யாரும் கொண்டாட்டி வாடா இல்லைடா அந்த லெவலில் இருக்கான், ஸ்பீடாக இருக்கிற பிள்ளைங்க இருக்கும்போது மொல்லமாக போய் பாட்டு போடக்கூடாது, பசங்களை சிந்திக்க விடவே கூடாது, நல்லதுக்கு எங்கே போயிட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு நாசமாக போயிடும், நல்லதுக்கு போகவே கூடாது, போட்டு அடி பிச்சு எடு, டக்கு 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 டக்கு, அவன் எப்படி தான் ஏசி தேட்டர் வரான், அவன் பாவம் பர்மிஷன் வாங்கிட்டு ஜாலியாக வரான், அவன் எப்படியும் வந்து பாட்டுக்கிட்டு விறுவிறுப்பாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பான், ஏன்னா முதல் தடவை அவன் அவ்வளோ படம் பார்க்க மாட்டான், இல்லை அவன் பேசிக்கிட்டு இருப்பான் இதான் படம் இப்படி சொல்லி அதை சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்க்கும்போது தான் உனக்கு புரியும், அதுக்காக சொல்கிறேன் இப்படி தான் இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், அப்போ தான் அவன் எங்கேயும் பார்க்க மாட்டான், படத்தையே பார்ப்பான், டாப்டா டாப்டேங்கப்பா. இப்போ கூட நானும் 67 வயசுக்காரன், அப்படியே ஹீரோ ஹீரோயின் பக்கத்தில் வராங்க, கட் பண்ணிட்டாங்க உடனே, நான் சொன்னேன் யாரும் ஏடிட்டு பேரை கட்டுறோம், நான் சொல்லிட்டு இருந்தேன். அது எது சொல்றேன்னா, மதுரை தங்கம் தேட்டரு ரொம்ப பெரிய தேட்டரு, ஆசியா கண்டத்திலே பெரிய தேட்டரு, படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ ஹீரோயின் அப்படியே நெருங்கி வராங்க, இவன் இங்கே டென்ஷன் ஆயிட்டான், வந்துட்டான்டா வந்துட்டான்டா கரண்ட்டு கட்டு, அவன் உடனே திரும்பி அந்த கேபின் ரூம் பக்கம், ஏ சாரி டே ஏண்டா கரண்ட் இல்லை, அவனுக்கு என்ன அந்த என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இருட்டிலே உட்காந்துருந்தான் பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி, அப்படியே 15 நிமிஷம் ஆச்சு லைட்டு வந்துச்சு, சே புருஷன் நேரம் பொண்டாட்டி என்னன்னு கேட்டேன், இவ்வளோ நேரம் லைட் ஆஃப் பண்ணியிருந்தது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தா என்ன செய்வேன், லேடி உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன், உன்னே அவ இவ்வளோ நேரம் கொடுத்தது யாருன்னு கேட்டான், சினிமா
அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன்னு அப்படியே பார்க்குறாங்க. அந்த தங்கம் நேரத்தை ஏன் சொன்னேன்னா நான் பார்க்கும்போது தகராறு ஆகிடுச்சு. ஒன்று ஒருத்தன் தோலையை மூட்டை பிடிச்சிருக்கான் கீழே ஓங்கி அச்சரம் ஒரு அடி தடுக்கும் அக்கா நல்ல சீனில் போயிட்டு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் இவ்வளோ நேரம் சோறுகிறோம் கேட்டு அடிப்பத்து இல்லைன்னா அவன் யோ நீ சோறுகிறது ஏன் தோடடா இங்கே பாரு ரத்தமே வருது. ஏன்னா சினிமா வேகம் அப்படி இருந்த சினிமா இப்போ மாறி போச்சு. தொடையை தட்டுறதெல்லாம் போய் வேறு மாதிரி ஆகி இந்த லைட்டு இந்த நம்பர் தேடி வர மாதிரியே வராங்க எல்லோரும். நான் பார்த்தேன் இருட்டில் அடோடோடோ இருட்டில் போகிறானுங்க இருட்டிலே வரானுங்க எவன் தெரியக்கூடாதுன்னு. அது ஏசி தேட்டரா ஜில்லு ஜில்லுன்னு இருக்க வந்து உட்காந்துடுறாங்க. நீங்கள் வேணும் பாருங்கள் நான் பொய் சொல்லலை எல்லாம் வெளியே தான் கத்துறாங்க. சினிமா தேட்டர் ஓனர்ஸு கூட நான் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த தின்ற பொருளுக்கு காசை கட்டுறாங்க பாரு அவன். அப்புறம் செயின் ஸ்னாச் பண்ணாமல் என்ன பண்ணுவான் அவன் அவன் கொடுத்தவனும்ல செலவாகும் பக்கத்தில் கேட்குதே பார்க்கணும். அது பப்பு வாங்கிக்க சிக்கன் பப்பு வாங்கி இதெல்லாம் பிள்ளை எங்கே போவான் அவன் அவங்க அப்பா அம்மாட்ட கேட்க முடியுமா? இப்போ இதில் கூட செல்லு திருநது வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் உண்டுங்க. நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு படம் என்பது அதுக்கு தான் உசேன பாராட்டி சொன்னேன் நான் சூப்பரான விஷயத்தை எடுத்துருக்கடா. செல்லால் எவ்வளோ டேஞ்சர்னா இதை திருடிட்டான்னு வச்சுங்க நம்ம குடும்ப ரோடு. செல்லு மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாம் அதில் தானே ஏற்றி வச்சுருக்கீங்க எல்லாருடைய அட்ரெஸ்ஸு எல்லாருடைய விஷயமும். புரியுதா உனக்கு இல்லையே? ஏதாவது நான் தப்பாக சொல்லிட்டுருந்தேன் பார்த்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா செல்லு திருடினது எடுத்தான் பாரியா சூப்பரியா. நான் உண்மையில் சொல்கிறேன் நான் மட்டமான செல்லு வச்சுருக்கேன் இவ்வளோண்டு அதில் ஒன்றும் ஹேக் பண்ண முடியாது ஒன்றும் முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாதுடா அதில் திருடு பாப்போன்னு வச்சுட்டேன் ஒரு ரூபாய் திருடலையா. ஆனால் இதில் திருடுறது பாக்கெட்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோ பார்த்தா ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு கேமரா அது. இந்த பெரிய விலையில் வாங்கினா அப்படி தான் திருடு போவோம். நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ எங்க எல்லாம் ரைட் சைடில் குழந்தைய பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து போகுதுங்க கார் வந்து அடிச்சுட்டு போட்டு ஒன்று. இவங்க ரைட்டில் வந்து குழந்தைய லெஃப்டில் பிடிச்சிட்டு போகணும். அதுக்காக சொல்கிறேன் அதெல்லாம் சிவிக் சென்ஸு அதெல்லாம் நமக்கு வராது கவலை இல்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து பிரமாதமாக தேவாவை பற்றி ஒன்றுமே அதாவது தேவா நம்ம பிள்ளைய பற்றி ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல தேவையில்லை. இவர் சொன்னார் மயில்சாமி சொன்னார் இவ்வளோண்டா பார்த்தேன். நான் உண்மையை சொல்கிறேன் நான் பார்க்கும்போது அவன் கருவே ஆகலை. ஆமாம் அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணன் தேவானனும் சந்திர போஸும் போஸ் தேவான்ற பேரில் எங்கள் வாசனன் ட்ரூப்பில் தான் வாசிப்பாங்க. மொராக்கஸ் அடிப்பார் இவங்க அப்பா கிச்சுக்கு சிக்கு 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 சிக்குன்னு அப்போலாம் பார்த்துருக்கேன் எம்எஃப்ஏல. ஏன் நான் சொல்கிறேன்னா என் படத்துக்கு அண்ணன் தேவானா என் படத்துக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டர் டக் 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 டக்னு சாங்கும் போட்டு கொடுத்தாரு. அவர் வாங்கின படம் எவ்வளோ தெரியுமா? அவர் அப்போல்லாம் வந்து பிஸியஸ்ட் மேனாக இருக்கிறார். என்கிட்ட இந்த வாங்கின படம் வந்து வெறும் 5000 ரூபாய் வாங்கினார். அவர் கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டியவர் வெறும் 5000 ரூபாய். என்னென்னா நீ ஒரு பெரிய கலை குடும்பம்டா நீ இந்த பெரிய நடிகர்களுடைய மாமன் உனக்கு போய் நம்ம பணம் வாங்கினா எப்படி பாரு. அவர் சொன்னார் ஆனால் நம்ம நன்றி உள்ளவனுங்க இந்த சினிமாக்காரங்க மாதிரி நன்றி இல்லாமல் இருக்க மாட்டோம். அடுத்த படத்துலேயும் போட்டுட்டேன். அவர் தான் ஆச்சரியப்பட்டார் என்னது வே என்ன அடுத்த படத்துலேயும் போடுற ஆமாம் வாங்கினேன் நாமெல்லாம் நன்றி மறக்க மாட்டோம் வாங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடிகர் சங்கம் தேட்டரில் வச்சு தட்டில் வச்சு கொடுத்தேன் பணத்தை. எதுக்காக சொல்கிறேன்னா அவருக்கு எனக்கு இருந்த உறவு அப்படி இப்போ கூட அப்பப்போ வருவேன். அதனால் இந்த படம் வந்து நல்லா ஓடணும் ஜனங்களே வந்து எல்லாம் தேட்டரில் படம் பாருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்க காலையா அவ்வளோணும். என்னமோ புரியல ஜனங்க ஏன் தேட்டருக்கு வர மாட்டேன்னு தான் எனக்கு தெரியல. அது என்னென்னமோ சொல்கிறாங்க 3 தமிழ் ராக்கர்ஸ்னு நிறைய சொல்கிறாங்க இல்லைன்னா அவங்க காலில் போய் விழுந்துடலாமன்னா அவங்க யாருன்னு தெரில எனக்கு. தெரிஞ்சால் நான் போய் காலில் விழுந்துருவேன் அப்படியே விட்றாடே ஒரு 5 நாளைக்கு விட்றா இவங்கள சின்ன பிள்ளைங்கடா 5 பேர் சேர்ந்து எடுத்திருக்காண்டா பஞ்சபாண்டவர் மாதிரி இதில் பாவம். ஏன்னா ஒற்றுமையாக படம்லாம் எடுக்கவே முடியாதுடா 5 பேர் எடுத்திருக்கான் பார் பாராட்டுறான்டா
அதுக்காக விட்டுருலா கண்ணே. நீ பெரிய படம் ஏதாவது ஒன்று போட்டுக்க, சின்ன படத்தை விட்டுருறான். ஏன்னா என் பிள்ளோட அவன் அன்பு, அவன் ஓடணும் காது. அவன் ஓடினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் ஹீரோ கிடைப்பான், நமக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோ கிடைப்பான்ல, அதுக்காக சொல்கிறான். அதனால் தயவுசெய்து அன்பு போன்றவர்களாக வரணும், வெளியே படம் வரணும், நிறைய படம் வரணும். மயில்சாமி அவங்க பிள்ளைக்கெல்லாம் நான் சொல்லலை, எல்லார் பிள்ளைங்களும் வரணும், பாக்யராஜன் பையனும் வரணும். தமிழரா எல்லாம் தமிழ்கார பயிலுக்கடா, உங்களே நம்பி இந்த ஊர்லேயே இருந்துட்டாங்கடா. இதை சொன்னால் உடனே கோச்சு போயார், வேறு ஜாக வருத்தாங்க கோச்சு போயார். ஆந்திராவில் போய் நடிச்சிருந்தா உண்மையிலே இவன் பெரிய ஹீரோ ஆயிடுவான். என்ன ஏன் ஃபைட் பண்ணுறான் இந்த ஃபைட் மாஸ்டர், பாராட்டுறையா? இதை ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன், ஹை ஸ்பீடில் ஜாகுவார்க் தங்கிறதுக்கு தெரியும் ஃபைட்டை பற்றி சொல்கிறேன். தலையில் குத்தும் போது தலை திரும்புதியா, ஒருத்தனுடைய தலை திரும்புது அந்த ஷாட்டில். அந்த ஆளுக்கு என்ன ஆச்சோ எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் அழகாக எடுத்திருக்காங்க ஃபைட்டு. அதனால் சொல்கிறேன், நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், கத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நான் எது நல்லதுன்னு படுதோ பேசிடுவேன், அதுக்கப்புறம் நிறைய பேர் கற்றுவாங்க. எப்படியோ ஒன்று அந்த மாதம் பூரா ராதா ரவி பேர் வரும்ல, இருந்துக்கிட்டு இருக்கோம் உயிரோடன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட என்ன வந்து கேட்டாங்க, ஆனால் ஒரு ரெண்டு நாள் ஒர்க்கு வேணான்றான்னு சொன்னேன். ஏன்னா என்னை விட குறைச்ச பணத்துலலாம் வர்றவங்க இருக்காங்க, கூப்பிட்றா, நல்லா வெள்ளை யானை மாதிரிடா, புழிஞ்சிருவேன்மா அவனை. இதுக்கு மேலே ஏதாவது பேச முடியுமா? இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். ஆனால் அண்ணா நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, அந்த நல்லா நடிக்கிறதுனா சம்பளம் ஏற மாட்டேது, நீ வேறு சும்மா ஏறா, நீ வேறு அதை சொல்லாதரா. என்ன சொல்கிறான், அதே சொல்கிறான், நல்ல நடிகருங்க நீங்கள், நல்ல நடிகருங்க. ஹுசைன் வந்து டைரக்டர் வந்து நான் ஏன் பாராட்டினேன்னா, தைரியமாக முஸ்லீம் பேரை வச்சுருக்காரு, நிறைய பேர் வைக்க மாட்டேன். எத்தனை பேர் பேரை மாற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த முஸ்லீம் பேர் வச்சுட்டு வந்த ஷாருக்கான அதெல்லாம் வந்துட்டார், நார்த்தில் ஒத்துக்கிறான், இங்கே கொஞ்சம் கஷ்டம், ஹீரோ கூட கஷ்டம், பேர் மாற்றிட்டாங்க நிறைய ஹீரோஸ்லாம். இப்போ தைரியமாக ஹுசைன் வச்சுருக்கான், ஹட்ஸ் ஆஃப். ஏன்னா நான் வந்து முஸ்லீம் பள்ளியில் படித்ததுனால நான் சொல்லலை, எனக்கு இனத்து மீது பற்று உண்டு. அதெல்லாம் நிறைய முஸ்லீம் எல்லாரையும் பார்க்கும்போது இஸ்லாம் அலைக்கும் சொல்லான்னு பார்த்தேன், சொல்லிட்டு அப்புறம் இவர் ஏ அவர் ரவி இல்லைடா, ரஃபிடா அவர், இது என்ன தொல்லை பண்ணிடுவீங்க, அதனால தான் சொல்ல விட்டேன். இருந்தாலும் இந்த படம் வந்து பெரிய அளவில் வரணும், திருவண்ணாமலையாருடைய ஆசையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த கடவுள் புண்ணியத்தினால படம் ஓடணும்னா டைரக்டர் மோசம் போல இருக்கே நினைக்கக்கூடாது, டைரக்டர் வந்து நல்லா ஓடணும் இந்த படம், 100 நாள் ஓடணும்னு நான் போய் சொல்ல மாட்டேன், 50 நாள் ஓடினா போதும். இன்னைக்கு பெரிய படமே வெற்றிகரமான 22வது நாள் போடுறான் ஏன் இன்னைக்கு, பெரிய படம், 7 கோடி செலவு, இது அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் அந்த படம்லாம் நல்லா ஓடி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளை, அடுத்த பிறந்த நாளுக்கு கையில் எனக்கு ஒரு 4 படம் இருக்கு, நான் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தம்பி அன்பு அவர்கள் நல்ல குடும்பம், மயில்சாமி குடும்பம் பாரு, அண்ணங்கார வந்திருக்கான், தம்பிக்கார உட்காந்துருக்கான், அண்ணி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை, ஆ ரைட், எல்லோரும் இருக்காங்க பாரு, அதுக்கு குடும்பமாக இருக்கணும், அப்படி தான் வரணும். நம்ம குடும்பமே பார்த்தா போதுமே, படம் நல்லா ஓடுமே. நான் அப்படிதான், எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் கும்பல் வந்து வந்ததுன்னா ஒரு எம்எல்ஏ ஆகிடுவாங்க, அது மாதிரி பெரிய கும்பல் எங்கப்போ அதில் மனசார ஐயோயோ ஐயோ, அவர் மாதிரி முடியாது அவங்களுக்கு. உண்மையிலேயே சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரன் கூட சொல்கிறது தமிழ்நாட்டில், எவ்வளோ பெரிய ஆளாக எம்ஏ ராமசாமி செட்டியாரே வச்சுக்கியா, செத்துப்பிட்டாரு அவரை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் நாங்கள் சாதாரண வில்லன் குடும்பம் தான், நான்லாம் இப்போ கும்பகோணம் போனால் எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நான் ஒன்று தங்குறது ஹோட்டலில் தங்க மாட்டேன், கும்பன்றில் எங்கள் சித்தி வீட்டில் போய் தங்குவேன், மாயவரம் மூணு எங்கள் வீடு இருக்குது. நீ இங்கே தமிழ்நாடு மேப்பை போட்டுப்பாரு, இந்த கூகுள் கூகுள்லாம் சொல்கிறானே அதுக்கிட்ட கேட்டுப்பார், வேறு செம்மார் சார் கிடு 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 தாண்டிக்கிட்டே போ,
அது ஒரு கௌரவமான விஷயம்னா ரொம்ப பேர் கட்டின பொண்டாட்டி செத்ததுக்கு சொல்ல முடியாமல் பயந்தாங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம், யார் கேட்டாலும் சொல்லிடுவோம். ஏங்க அவங்க எங்கள் சித்தி, இவங்க எங்கள் சித்தி, இவங்க எங்கள் சித்தி தான். அவன் ஓஞ்சிருவான். அவங்க யாருன்னு சொல்லுங்க. அவங்களும் என் சித்தி தான்டா. பேனாவை உழைச்சிருவோம் ஜாக்கிரதை. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்களாம் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில். மயில்சாமி கூட இருந்தெல்லாம், மயில்சாமிலாம் என் கூடலாம் வந்து உட்காந்தான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். இப்போ மயில்சாமி சொல்லும் போது நான் நினச்சிக்கிட்டேன், இல்லை இப்போ போய் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்கிட்ட கூட வந்து கேட்டேன், எனக்கு சந்தோஷமாக ஆக மாட்டேங்கிறேன், நான் சந்தோஷமாக இப்போ 15 வருஷம் ஆகிடுச்சிருவேன்னு சொன்னேன். இல்லை இல்லைண்ணே, இல்லை இல்லை, அப்பப்போ சந்தோஷமாவேன், மொத்தமாக இல்லை. இல்லை இல்லை, முற்றும் திறந்த முனிவன் நினச்சிடக்கூடாது என்ன, அதுக்காச்சும் இந்த சிகரெட்லாம் விட்டேன். ஏன்னா அந்த இதில் போடுறாங்க, இதில் போடுறாங்க, சிகரெட்டு வந்து உடல் நலக்கு கேடு, உனக்கு சாவு மரணம் முக்கியம், மரணம் வந்துடும் போடுறான். ஆனால் குடி குடியே தான் கெடுக்குமா, சாவ மாட்டோம் நம்ம, புரியுதா? அவனே போடுறான், அவனும் அதில் போட வேணாம் முட்டாப்ப, குடியும் சாவாயும் போட வேணாம், குடி வந்து வெறும் குடி அட குடியே தான் எனக்கு எடுத்துகிட்டு போகுது. ஆனால் சிகரெட்டுக்கு எடுத்துருன்னு சொன்னால் சிகரெட் அறவே நிறுத்திட்டேன். இது அப்பப்போ குடிப்பேன். இது எதுக்கு நான், எங்கள் ஆளுங்க இருக்காங்க இன்டர்நெட் ஆள், ராதா ரவி குடிப்பாரா போடுவோம் நம்மளை டைட்டில், அவங்க உனக்காக தான் பேசுகிறேன் இதெல்லாம் சொல்லி. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி விழா கொண்டாட வேண்டும். அண்ணன் பாக்யராஜ் வந்திருக்காரு, பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அசைக்க முடியாத ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அதனால் அவரெல்லாம் வந்து வாழ்த்திருக்காருன்னா பெரிய விஷயம், நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா அவர் நிறைய இடத்துல அவ்வளோ பார்த்ததில்லை இந்த சினிமா ஃபங்க்ஷன்லாம். அவர் என்ன பற்றே பயப்படுறா இருப்பார், ஐயோ இவர் ப்ராப்ளத்தோடு பேசுவார், அதுக்கே முன்னாடி பேசிட்டு போயிட்டாரான்னு தெரில. இல்லை ஆனால் அவர் இருந்துன்னு ஏதாவது ஒம்பளுத்திருப்பேன். தைரியமாக இருக்கணும் லைஃப். இந்த மாதிரி மீன் வந்து ஆத்தோடு அடிச்சுட்டு போனால் செத்து போச்சுன்னு அர்த்தம், எதிர்நீச்சல் போட்டால் தான்டா மீன் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் எப்பவுமே எதிர்நீச்சல் தான் போட வேண்டும்னு சொல்லி. தம்பி அன்பு, ஒன்றுமே கவலைப்படாத, மனசில் ஏற்றிக்காத, ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கணும், வேண்டிய இடத்துல ஒதுங்கி போகிறது, வேண்டாத இடத்துல முட்டி பார்க்குறது. நீர் அப்படி தான், நீருடைய குணம் அதுதான், தடுத்தன்னா முட்டிடும். அதனால் நீ யாராவது தடுத்தால் முட்டிடு, இல்லையா ஒதுங்கி போயிட்டே இரு. சம்பளம் மட்டும் ஏற்ற போது கேர்ஃபுல்லாக ஏற்று, ஏன்னா நான்லாம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன். வந்து கேட்பேன், சித்தப்பா பெரியப்பெல்லாம் பேசுகிற, இந்த சம்பளம் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவீங்க இல்லை பெரியப்பா? பெரியப்பா இப்போ நான் வாங்குகிற இவர் பார்ப்பார், என் டேட்டெலாம் இவர் தான் பார்த்துக்கிறார், யாரையும் காட்டாத, நீ ஒன்றை மட்டும் காட்டு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன். புரியுதா உனக்கு? எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் பெருசாக வளரணும் தம்பி, ரொம்ப நாள் இருக்கணும். நான்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சம்பளம் அவர் அவ்வளோவா ஏற்ற மாட்டார், இழிச்சவாயின்னு ஒரு பேர், அது வேற. நான் பற்றி கவலைப்படுறதில்ல, எனக்கு ப்ரொடியூசர் வாழணும், டைரக்டர் வாழணும், என்னை போட்டு டைரக்டர் வாழணும். நான் நல்லா நடிக்கிறதுல என் டைரக்டரை வாழ வச்சுருவேன், பணம் சம்பளம் குறைச்சலாக வாங்குறதில் என் ப்ரொடியூசரை வாழ வைப்பேன். எனக்கு பின்னாடி வந்தவன் பூரா காணாமிப்பேன், நான் ஒண்டி தான் இருக்கேன், இப்போ சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன், என் வாய்க்கு இருக்கக்கூடாது, இருந்தாலும் இருக்கேன் என்று சொல்லி. நீ வந்து சகோதர, அது உங்கள் அப்பா மயில்சாமி கிட்டேருந்து எதை கற்றுக்கிறியோ இல்லையோ, நட்பு எப்படி, எல்லாரையும் பார்க்குறது எப்படி, எல்லாரோடையும் டச் வச்சுக்கிறது எப்படி, காக்கா பிடிக்கத்தான் எல்லாரோடையும் பழகி வச்சுக்கிறது எப்படி, உறவுகளோடு வாழ்வது எப்படி, அதை நீ தெரிஞ்சுக்கணும். இன்னும் பெரிய அளவில் நீ வளரணும், தாய்த்தகமெல்லாம் சந்தோஷப்படணும். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து நான்லாம் உனக்கு ஒரு தகப்பன் மாதிரி, உன்னை மேலே பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும். ஹுசைனுக்கு நிச்சயமாக என் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன், கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா நல்ல துணிச்சலாக சொன்னான் ஒரு வார்த்தை, என்னை பற்றி தெரியாமல் சொல்லிட்டான், ஆனால் அடுத்த படம் நீங்கள் என்னோட நடிக்கிறீங்க, ஆடிக்கண்ணு வா வா, என்னை போட்டால் தானே தெரியும் உனக்கு சொல்லிட்டு விட்டேன் என்று சொல்லி இந்த கதாநாயகிலாம் நல்லா, அது குழந்தையிலேருந்தே நடிக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த காமலாம் இந்த ஸ்ரீதேவி மாதிரி வரும் பொண்ணு இருக்குது, இல்லை சான்ஸ் இருக்குது,
போய் வடநாட்டில் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத, இங்கேயே பண்ண கல்யாணம் என்று சொல்லி இந்த குழந்தைங்களாம் என்னுடைய வாழ்த்தை சொல்லி, ஸ்ரீகாந்த் வந்து நான் வாழ்த்தக்கூடாது, என் குடும்பத்தில் ஒருத்தன், அதே மாதிரி தான் அன்பு ரொம்ப வாழ்த்தக்கூடாது, நான் பிறந்தநாளாக இருக்கேன்னு வாழ்த்தி என்னை அழைத்தமைக்க என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் டாக்டர் ராதரவி சார் வந்து பெரியப்பா தான் கூப்பிடுவேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அவர்கிட்ட, 2009 நான் முதல் முதலாக பண்ண டாக்குமெண்ட்ரி, ஆக்சுவலாக ஒரு ஒர்க் பண்ண படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு பெரியப்பா, நான் சொல்ல சந்தோஷப்படுவேன் டாக்டர் ராதரவி சார். அது அவர் படித்த காலேஜிலே அவர் பின்னாடியே வந்து வந்துட்டுருக்காரு, நான் வந்து ஓடுறாரு வழி காமிக்கிறதுக்காக. அதையும் சொல்லி அவர் கிண்டல் பண்ணார் ஆக்சுவலாக, டேய் நான் படித்த காலேஜில் நீ எனக்கே வழி காட்டுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பா, லோயலா காலேஜில். அதே மாதிரி கரெக்டாக 10 ஆச்சு, 2019 என் முதல் படம் ஆடியோ லென்ஸ்லையும் நம்ம அவர் கலந்துட்டது எனக்கு மனசில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பண்ண வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் மயிலப்பா பற்றி சொல்லிடுறேன். நான் ரொம்ப செல்லமாக வந்து அவங்க வீட்டில் சுற்றிட்டே இருப்பேன். அவங்க ரெண்டு பசங்களை விட எனக்கு தான் ரொம்ப உரிமை ஜாஸ்தி, நான் சொல்வேன் அம்மா அப்பா கிட்ட. ஏன்னா நான் அவ்வளோ செல்லமாக இருப்பேன், அப்பா அப்பா ரொம்ப பாசமாக கூப்பிடுவேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டேட் நந்து. நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும். நந்து பற்றி கண்டிப்பாக நிறைய சொல்லி ஆகணும். இல்லை இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லடா, நல்ல விஷயம். ஸோ நந்து நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால், எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் நெக்ஸ்ட் செகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். அவனோட கல்யாணத்துக்கு அப்படி தான் எனக்கு கூப்பிட்டான். ஸோ இன்றைக்கி அவனோட பர்த்டே, இன்றைக்கி டேட் 23 January 23 நான் பிறந்தேன். இது ஒன்று மட்டும் போதும், நாங்கள் எவ்வளோ க்ளோஸுன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரே டேட் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நந்து நீ செம்மையாக வரணும் மச்சான், உன்னுடைய ஹார்ட் ஒர்க், உன்னுடைய டெடிக்கேஷனுக்கு நீ கண்டிப்பாக நல்லா வரணும். ஏன்னா சினிமா மேலே என்ன தான் வந்து மயிலப்பாவோட பயனாக இருந்தாலும் அவன் அதெல்லாம் மனசில் வச்சிக்கவே இல்லை. நான் தனியாக சாதிக்கணும், எங்கள் அப்பா பேரை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா பேரை நான் கெடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சன்ல நந்தும் ஒருத்தன், கண்டிப்பாக நீ வந்து சூப்பராக வரணும் மச்சான். ஒன் செகண்ட் விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அண்ட் ஸ்ரீகாந்த் அவனை பற்றி சொல்லணும், எவ்வளோ ஸ்டார்ஸ் எவ்வளோ ஹீரோஸ் வந்துட்டு இந்த மாதிரி மியூசிக்லாம் நம்மளுக்கு கிடைக்காதா, இந்த மாதிரிலாம் ஆட முடியாதா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும்போது, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இருக்கேன் அப்படின்ற என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், என்ன மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற அத்தனை ஹீரோஸ்க்கும் கூட இருந்து நல்ல சாங்ஸை கொடுத்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்குற அந்த ஸ்ரீகாந்த் தேவானாவுக்கு இந்த ஸ்டேஜ் நான் கண்டிப்பாக நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹுசைனை பற்றி நான் சொல்லணும், இந்த படம் ஃபஸ்ட்டு எனக்கு நான் பேசிகிட்டு இருந்தேன் ஹுசைன்கிட்ட பேசும்போது, அப்போ நம்ம ஊருக்கு என்னதாச்சு, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்ரீகாந்த், நமக்கு நல்லா தெரியும், நான் அதுக்காக இருந்தேன் மியூசிக். ஸோ அப்போ என்னால் பண்ண முடியல, பட் அப்போ நான் நினச்சேன் இந்த படம் நல்ல ஹீரோ பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நந்து கம்மிட்டானா, ஸோ நான் பண்ணால் என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட இன்னும் நிறைய சந்தோஷப்பட்டேன் நந்து பண்ணுறதில்ல, அன்பு பண்ணுறதில்ல. ஏன்னா நந்து நாங்கள் ரொம்ப செல்லமாக கூப்பிடுவோம். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனிஷா அண்ட் மனிஷா நியூ கமர்லாம் கிடையாது, என் கூட இதுக்குள்ளே ஒரு படம் விந்தே நடிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு 2nd படம், அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் செகண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் தான் எல்லாமே எங்களை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற கலைஞர்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல தியேட்டர்ஸ் கொடுங்க, நல்ல ஷோஸ் கொடுங்க, மக்களுக்கு எங்கள் படத்தை கொண்டு போய் சேருங்க. அது ஒன்று தான் ஆஸ் எ ஒரு வளர்ந்துட்டு இருக்க நடிகனாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஸ்டேஜில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.